வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூன் 20 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. கடல் தொழில் செய்வது எப்பொழுது, காற்று எப்படி இருக்கும், ஆய்வறிக்கையில் செல்வோம். தற்பொழுது வங்கக்கடலில் அரபிக்கடலில் எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை. ஆகையினால குமரிக்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பாக்தல சந்தி பகுதியில் நீங்கள் மீன் பிடிக்கலாம். தற்பொழுது நிலவுவது எல்லாமே மேலடுக்கு சுழற்சி. அதாவது வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே மேலடுக்கு சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. கடலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகவே கடலில் மீன் பிடிப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. வடஇந்திய அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேலே உருவாகப் போகிறது. 23ஆம் தேதிக்கு மேலே அதுவும் கடலோடு இணைந்த காற்றெடுத்து தாழும் நிலை தான். இதுவும் வலுவான காற்றை விட்டு கொடுக்குமே தவிர தொடர்ச்சியாக இருக்காது. அதுவும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிக்கு மட்டுமே அச்சுறுத்தல் இருக்கும். வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசிந்தி பகுதியில் மட்டும், பாக்ஜலசிந்தி கூட அவ்வளவு இருக்காது, மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் மட்டும் வலுவான காற்று 23ஆம் தேதிக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக மன்னார் வளைகுடாவில் இருக்கும் 23ஆம் தேதிக்கு மேலே. விட்டு வீசும் காற்று ஒட்டுமொத்த கடலோரத்தில் இருக்கும். ஆடுகடலுக்கு செல்லும் பொழுது, அதாவது இப்பொழுது மீன்பிடிக்க சென்றாலும் ஆடுகடலுக்கு செல்லும் பொழுது விட்டு வீசும் காற்று இருக்கும். எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கணும். பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று என்றாலே தென்மேற்கு திசையிலிருந்து காற்று பயணிக்கும், தெற்கு திசையிலிருந்து மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தில பயணிக்கும், இலங்கை சுற்று வட்டார கடப்பகுதியில் பயணிக்கும், அரபிக்கடலில் கேரள கடற்கரை நோக்கி வீசும். அதாவது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களை நோக்கி தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். இது வழக்கமான ஒன்று தான். இதனால் கடல் சீற்றமாக இருக்கும். அரபிக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் சீற்றமாக இருக்கும். இது வந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வருகிற காரணத்தினால இந்த கடல் சீற்றம் மற்றும் காற்று. ஆகவே இந்த நேரத்தில் எச்சரிக்கை மீன்பிடித்தாலே போதும். ஆனால் கடைக்கு கடலுக்குள் செல்ல தடை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. மன்னார் வளைகுடாவில் மட்டும் ஒரு வலுவான காற்று இருக்கிறது. குமரி கடல் பகுதியிலையும் வலுவான காற்று இருக்குது. அங்கே எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தால் போதும். ஆனால் வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு மேலே மன்னார் வளைகுடாவிலையும் குமரி கடலையும் காற்று கொஞ்சம் வலுக்க இருக்கிறது. பிற பகுதிகளில் விட்டு வீச இருக்கிறது காற்று. விட்டு மன்னார் வளைகுடாவிற்கு மட்டும் தடை வரவும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவிற்கு 23ஆம் தேதிக்கு மேல் தடை வர வாய்ப்பு இருக்கிறது. அரபிக்கடலுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. கரையை நோக்கிய காற்று தான் அரபிக்கடலில் இருக்கும். அதாவது லட்சத்தீவு பகுதியிலிருந்து கேரள கடற்கரை நோக்கியும், லட்சத்தீவு பகுதியிலிருந்து கர்நாடக கடற்கரை நோக்கியும் காற்று இருக்கும். கரையை நோக்கிய காற்று. ஆனால் திருவனந்தபுரத்துக்கு தெற்கே குமரிக்கடல் பகுதியை நோக்கி காற்று இருக்கும். குமரிக்கடல் காற்று வந்து மன்னார் வளைகுடாவை நோக்கி வரும். மன்னார் வளைகுடா காற்று இலங்கையை நோக்கி போகும். யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் போன்ற பகுதிகள் இலங்கை மீது ஏறி கோடியக்கரை முனையை தொட்டு கொண்டு வடக்கு கிழக்கு நோக்கி பயணிக்கும். ஆனால் தொடர்ந்து வீசாது மன்னார் வளைகுடாவிற்கு வடக்கே. ஆனால் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியிலையும் மன்னார் வளைகுடாவிலையும் குமரிக்கடலையும் வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு மேலே காற்றோட தீவிரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் எச்சரிக்கை மிகவும் அவசியம் இப்பொழுதிலிருந்தே. ஆனால் வரக்கூடிய நாட்களில் தடை விதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரள கடற்கரோரம் கரையை நோக்கிய காற்று இருக்கும். வங்கக்கடலில் வடகிழக்கு நோக்கி தென்மேற்கு காற்று இருக்கும். ஆனால் எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தால் போதும். தற்பொழுது 23ஆம் தேதிக்கு மேலே தடை வரும் பொழுது தடை எங்கே எப்படி என்பதை இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.